வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. திருப்பூர் மாவட்டத்தில் டிக்டாக் நண்பர்களுடன் மனைவியும் மகளும் சென்று விட்டதால் மனமுடைந்த குடும்பத் தலைவர் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் திடீர் திருப்பமாக மனைவியை கள்ளக்காதலரோடு சேர்ந்து போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தற்கொலைக்கு தூண்டியது உண்மையா? எல்லாரையும் மன்னிச்சிருங்க, நான் சாக போறேன். இறுதி மரண வாக்குமூலம் இது. என்னால் என் மனைவியும் என் குழந்தையை விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியல. அவங்க நல்லா இருக்கட்டும்ங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நான் வந்து பார்க்க போனேன். என்னால் முடியல, அவங்க கெட்டு போகிறது என்னால் சலிக்க முடியல. ஏன்னா நான் இருந்து உயிரோடு இருந்து அவங்க கெட்டு போகிறத பார்க்குறக்கு நான் அதுக்கு முன்னாடியே நான் செத்து போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது என்னோட மரண வாக்குமூலம். திருப்பூர் பொம்மை நாயக்கன் பாளையத்தை அடுத்த ஜி என் பாலநகரை சேர்ந்தவர்கள் 44 வயது ரவி, 35 வயது கனகவள்ளி தம்பதி. இந்த தம்பதிக்கு 16 வயதில் மகளும் 15 வயதில் மகனும் உள்ளனர். கடந்த 3ஆம் தேதி கனகவள்ளி மற்றும் அவரது மகள் காணாமல் போனதாக அனுப்பர்பாளையம் காவல் நிலையத்தில் ரவி புகார் அளித்தார். போலீசார் விசாரணையில் இருவரும் பெரியார் நகரில் உள்ள ஒரு மகளிர் விடுதியில் தங்கி இருந்தது தெரிய வந்தது. காவல் நிலையம் வரவழைத்து அவர்களிடம் போலீசார் விசாரித்ததில் கனகவள்ளி தன்னுடைய கணவர் ரவியுடன் செல்ல மறுத்துவிட்டு தாய் வீட்டிற்கு செல்வதாக கூறிவிட்டார். ஆனால் கனகவள்ளியும் அவரது மகளும் மீண்டும் அதே மகளிர் விடுதிக்கு சென்று விட்டனர். இதையறிந்த ரவி கடந்த 24ஆம் தேதி அங்கு சென்று தன்னுடன் வருமாறு இருவரிடமும் கெஞ்சியுள்ளார். ஆனால் அவர்கள் வர மறுத்ததோடு அவரை தரக்குறைவாக பேசி திட்டியுள்ளனர். இதனால் கடுமையான மன உளைச்சல் அடைந்த ரவி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கு முன்பு அவர் தன்னுடைய சகோதரிகளுக்கு அனுப்பி வைத்த வீடியோவில் மனைவி தன்னுடன் வாழ மறுத்ததால் வேறு வழியின்றி தற்கொலை முடிவெடுத்ததாக கூறியுள்ளார். கொண்டு போய் அங்கே ஈரோட்டில் வச்சு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க. மனம் ரொம்ப வேதனையாயிருச்சு. நான் 1 மாதம் நான் படாத பாடு இல்லை, சூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, வேலை செய்ய முடியாமல் நைட்டு பூரா உட்காந்து அழுது. என்னோட நல்ல குடும்பம், என் மனைவி 19 வருஷமாக என் கூட வாழ்ந்து ஒரு கெட்ட பேரும் கூட நானும் அவளை சொல்லி அப்படிங்கிற சொல்ல என்னைக்கு அவன் லவ் பண்ண ஆரம்பித்தாலோ அன்னையிலிருந்து தான் நான் கண்டிஷன் பண்ணேன். என் மனைவியும் ஃபோனை பேச வேண்டாம் அப்படின்னு கண்டிஷன் பண்ணேன். வேறு எந்த தகாத வார்த்தையும் எந்த இதுவும் பேசல. நீ ஒரு உதாரணமாக இரு, நல்ல பொம்பளையாக இருக்கிற, எங்கேயும் கசகச பண்ணிக்காத, எந்த குறையும் இல்லாமல் நீ இருக்கணும். எனக்கு என் மனைவியும் என் குழந்தை பிரிஞ்சு என்னால் 1 நாள் கூட இருக்க முடியாது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கனகவள்ளிக்கு டிக்டாக் மூலமாக ஒரு தனியார் நிறுவன ஊழியரோடு பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. அதேபோல் ரவியின் 16 வயது மகளுக்கும் ஈரோடு சூரம்பட்டியை சேர்ந்த அருண்குமார் என்ற இளைஞரோடு காதல் ஏற்பட்டுள்ளது. தாயும் மகளும் தங்கள் காதலர்களோடு எந்நேரமும் செல்போனில் அரட்டையடித்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 1.5 ஆண்டுகளாக இது பற்றி தெரியாமல் இருந்த ரவிக்கு சமீபத்தில் தெரிய வந்ததும் அவர் கண்டித்துள்ளார். ஆனால் இருவரும் தங்கள் காதலர்களோடுதான் வாழ்வோம் என்று கூறிவிட்டு மகளிர் விடுதிக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த ரவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்கின்றனர் போலீசார். ரவியின் வீடியோ வாக்குமூலத்தின் அடிப்படையில் மனைவி கனகவள்ளி மற்றும் ஈரோட்டை சேர்ந்த அருண்குமார் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக அனுப்பர்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். திருப்பூர் கோல்டநகர் பகுதியில் உள்ள தன்னுடைய தாய் வீட்டில் இருந்த கனகவள்ளியையும் ஈரோடு கோழிக்கடையில் பணியாற்றி வந்த அருண்குமாரையும் போலீசார் கைது செய்தனர்.